ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மாங்காய் சாதமும் கர்ணக்கிழங்கு பொரியலும் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா சமைச்சிட்ருந்தாங்க அதனால் அது வந்து ஒரு வீடியோவாக நம்ம எடுத்து நம்ம போடலாமேன்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு மாங்காய் வந்து துருவி வச்சிருக்காங்க எக்ஸ்ட்ராவாக இருந்ததெல்லாம் கூட கட் பண்ணி ஸ்லைசஸ் பண்ணிக்கிட்டாங்க ஸோ சாதம் வந்து கொதிச்சிட்ருக்கு உங்களுக்கு வந்து குக்கரில் வைக்கக்கூடாது நீங்கள் இந்த மாதிரி கொதியல் விட்டுக்கோங்க கர்ணக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஸ்லைசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி சிம்ல வச்சுருக்காங்க எண்ணெய் கொஞ்சம் நிறைய போட்டு அதில் வந்து கடுகு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி வச்சுருக்க கருணக்கிழங்கு வந்து அதில் போட்டுடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டிருக்காங்க போட்டு இந்த மாதிரி சிம்மில் போட்டு உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ கர்ணக்கிழங்கு பொரியல் அவ்வளோதான் ஸோ சாதம் வந்து பக்குவம் பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மாங்காய் சாதத்துக்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி வடிச்சு எடுத்துக்கோங்க சாதத்தை நல்லாயிருக்கும் ஸோ சாதம் வந்து இருக்காங்க கொஞ்சம் சூடாக இருக்கும் பார்த்து நீங்கள் வடிச்சுக்கோங்க வடித்து வச்ச சாதத்தை வந்து இந்த மாதிரி பெரிய தட்டில் போட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் மாறினதுக்கப்புறம் துருவி வச்ச அந்த மாங்காவை வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சை மிளகாய் கருவேப்பில்லை உளுத்தம்பருப்பு இந்த சன்னாடால் சொல்லுவாங்க இல்லையா கடலைப்பருப்பு கடுகு வந்து போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க ஸோ தவால வந்து எண்ணெய் போடுறாங்க பாருங்கள் ஸோ எண்ணெய் போட்டதுக்கப்புறம் நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க இந்த மாங்காய் சாதத்துக்கு வந்து எண்ணெய் வந்து நிறைய தான் சேர்த்துக்கிறாங்க அது எதுக்குன்னு கேட்டேன் அப்போ தான் சாதம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அது என்னவோ எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது உங்களுக்கு தேவைக்கிறப்ப நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க பிரச்சனை இல்லை ஸோ எண்ணெயில் வந்து கடுகு போட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் அந்த கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வந்து அதுக்கப்புறம் சேர்த்து நீங்கள் நல்லா வந்து வதக்கிக்கோங்க ஸோ கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் அந்த பருப்பெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துடலாம் இதில் ஸோ இப்போ வந்து உளுத்தம் பருப்பு அந்த கடலை பருப்பு கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லா அப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணி நீங்கள் சாதத்து கூட சேர்த்துக்கலாம் ஸோ சாதத்தில் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா உங்களுக்கு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு சாதத்தெல்லாம் நீங்கள் கிளறி விட்டுடுங்க ஸோ நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மாங்கா சாதம் வந்து ரெடி ஸோ உங்களுக்கு டெலிஷியஸ் மாங்காய் சதமாக இருக்கும் இது எனக்கு என்னவோ இன்றைக்கி வந்து அவங்க அந்தளவுக்கு நல்லா செய்யலைன்னு தோணுது பட் நீங்கள் இந்த ப்ரொசீஜர் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக தான் இருக்கும் எப்பயுமே அவங்க செய்கிற மாங்காய் சதம் தான் இருக்கும் இன்றைக்கி வந்து இந்த மஞ்சள் கூட என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த இது வதக்குறீங்க பாருங்கள் அதில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் அதில் வந்து நீங்கள் பெருங்காயம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ அம்மா செய்கிறது வந்து நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பொரியலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து நிறைய தான் போட்டிருக்காங்க பொரியலுக்கும் அதில் வந்து உங்களுக்கு சிம்மில் வச்சு உங்கள் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அப்போ வந்து உங்களுக்கு மிளகாத்தூள் வந்து சேர்த்து உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு கிளறி விடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இறக்கிடலாம் இப்போ வந்து பொரியல் ரெடி ஆகிடுச்சு மாங்காய் சாதமும் ரெடி ஆகிடுச்சு